உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இவர் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி விமான நிலையத்திலிருந்து இங்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனது. அவர் ஒரு சிறப்பான ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு. எத்தனையோ முறை நான் கோவைக்கு வந்திருந்தாலும் இவ்வளவு எழுச்சியான வரவேற்பை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் எப்பவுமே சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப குசும்பு அதிகம்னு. குசும்பு மட்டும் இல்லை, நீங்கள் அப்பப்போ ஏமாத்தியவும் செஞ்சுருவீங்க. ஏன்னா இதே கோயம்புத்தூருக்கு சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது 2 நாட்கள் தங்கி இருந்து இந்த மாவட்டம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 10 தொகுதியிலே நிச்சயம் ஒரு 5-6 தொகுதியாக ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நான் சென்றேன். ஆனால் நீங்கள் எல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். 10 தொகுதியிலே ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவில்லை. தமிழ்நாடு முழுக்க ஜெயித்தோம். மிகப்பெரிய வெற்றி தலைவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் கொடுத்தார்கள். இருந்தாலும் கோவை மக்களாகிய நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள். மீண்டும் அந்த தவறை நான் நம்ப மாட்டேன். பாப்போம், பாராளுமன்ற தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நிச்சயம் நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்துழைப்போடு, அதுவும் இப்பொழுது தேர்தல் பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே தலைவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு செயலையும் எடுத்தால் அதை செய்யாமல் விடமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய கரூர் மாவட்டத்திலே 4 தொகுதியில் 4ஐயும் சொன்னது போல் ஜெயித்து காட்டியவர்.